ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, டோன் பிரீத் மாதிரி சம த்ரில்லரா இருக்கிற அஞ்சு சூப்பரான ஹாலிவுட் த்ரில்லர் மூவி பத்தி தான் பார்க்க போறோம். இந்த அஞ்சு மூவியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், பார்க்காதவங்க பாருங்க. நம்பர் 5, டோன்ட் ஹேங் அப். 2014 வெளிவந்த இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி மட்டும் சொல்றேன் கேளுங்க. விளையாட்டுத்தனமா பண்ற விஷயம் எவ்வளவு விவரத்தில போய் முடிஞ்சிரும்ன்றது தான் இந்த படத்துல சொல்லியிருப்பாங்க. இந்த படத்தோட ஸ்டோரி சொல்ல விரும்பல, ஏன்னா ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் வச்சு செஞ்சிருப்பாங்க. இந்த படத்துல நான் எது சொன்னாலும் உங்களுக்கு சுவாரஸ்யம் இல்லாம போயிடும். அதனால சம ட்விஸ்ட் இருக்கிற த்ரில்லர் மூவி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த படத்தை மிஸ் பண்ணாம பாருங்க. நம்பர் 4, ஈடன் லேக். 2008 வெளிவந்த இந்த படத்தோட பிளாட் என்னன்னா, ஹீரோ ஹீரோயின் ஒரு காட்டுக்கு ஜாலியா இருக்கலாம் போவாங்க. அங்க டீனேஜ் பசங்க குரூப்பா சேர்ந்து இவங்களை டீஸ் பண்ணி ஹீரோ ஹீரோயின் வந்த காரை எடுத்துட்டு போயிருவாங்க. ஒரு கட்டத்துல ஹீரோ அவங்களோட கார் கீயை வாங்க வந்தப்போ அங்க ஒரு சின்ன சண்டை நடந்து அந்த பசங்களோட நாயை ஹீரோ ஆக்சிடென்டா கொன்னுறாரு. அதுக்கப்புறம் அந்த பசங்க அதுக்காக எப்படி பழி வாங்குறாங்க, அதுல இருந்து ஹீரோ ஹீரோயின் எப்படி தப்பிக்கிறாங்கன்றதான் படத்தோட கிளைமேக்ஸ்ல சொல்லிருப்பாங்க. இந்த படமும் செம்ம த்ரில்லிங்கா இருக்கும். நம்பர் 3, வேகன்சி. 2008 வெளிவந்த இந்த மூவி எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா, ஹீரோ ஹீரோயின் ஒரு கார்ல போயிட்டு இருப்பாங்க. போற வழியிலே கார் ரிப்பேர் ஆயிடும். சோ பக்கத்துல உள்ள ஒரு மோட்டல்ல ஸ்டே பண்ணலான்னு போவாங்க. ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் அங்க தங்கினவங்க யாருமே உயிரோட வெளியில போகவே இல்லைன்னு. அதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோயின் எப்படி தப்பிக்கிறாங்க, இதெல்லாம் யார் பண்றா அப்படின்றத படத்துல ஒரு சின்ன ட்விஸ்ட் வச்சு சொல்லிருப்பாங்க. இந்த படமும் அடுத்து என்ன அடுத்து என்னன்ற சம த்ரில்லிங்காவே கொண்டு போயிட்டே இருக்கும். இதுவரை இந்த படத்தை பாக்கலன்னா கண்டிப்பா பாருங்க. நம்பர் 2, ஹஷ். 2014 தான் இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. காது கேட்காத வாய் பேச முடியாத ஒரு பொண்ணோட வீட்டுக்குள்ள சைக்கோ கில்லர் அவளை கொல்றதுக்கு நுழைஞ்சான். அதுக்கப்புறம் அவன் டேந்து இவ தப்பிக்கிறாளா இல்லையான்றதான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. படத்தோட ஒரு ஒரு நிமிஷமும் பயங்கர த்ரில்லிங்கா போகும். அவ்வளவு அருமையா எடுத்து வச்சிருப்பாங்க. கடைசியா அந்த பொண்ணு அவன் கிட்ட இருந்து தப்பிக்கிறாளா இல்லையான்றதான் கிளைமேக்ஸ்ல சம ட்விஸ்டா சொல்லிருப்பாங்க. தனியா ஒரு பொண்ணு கொலகாரன்ட்ட மாட்டிக்கிட்டா அவ எப்படி பயப்படாம அந்த சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணுன்றதுதான் இந்த படத்தோட கருவே. இந்த படமும் செம்ம த்ரில்லிங்கா இருக்கும். நம்பர் 1, டவுன் ரேஞ்ச். 2017 தான் இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தை பார்த்துட்டு ஒரு 3 நாள் எனக்கு இந்த படத்தோட சீன் சேதான் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருந்தது. அவ்வளவு சூப்பரா இருந்தது. இந்த படத்தோட பிளாட் சொல்றேன் கேளுங்க. ஃப்ரெண்ட்ஸ் 6 பேர் கார்ல போயிட்டு இருக்காங்க. அப்ப காரோட பேக் டயர் வெடிக்குது, பஞ்சர் ஆயிடுச்சுன்னு நினைச்சு இறங்கி ஸ்டெப்னி மாத்துறாங்க. அப்போ அந்த டயர்ல இருந்து ஒரு புல்லட் கீழே விழுது. என்னடா அதுன்னு பாத்துட்டே இருக்கும் போது எங்க இருந்தோ ஒரு சைலன்ட் ஸ்னைப்பர் ஸ்டெப்னி மாத்தினவன ஷூட் பண்றான். அதை பார்த்துட்டு மிச்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே காருக்கு அந்த சைடு ஒளியறாங்க. ஆனா ஸ்னைப்பர் ஷூட் பண்றது நிறுத்தவே இல்ல. அதுக்கப்புறம் மிச்ச உள்ளவங்க அந்த ஸ்னைப்பர் டெந்த எப்படி தப்பிக்கிறாங்க, அந்த ஸ்னைப்பரை யாரு கொல்றாங்க, கடைசியில யாரெல்லாம் உயிரோட இருக்காங்கன்றதான் கிளைமேக்ஸ்ல சரியான ட்விஸ்ட் வச்சு சொல்லிருப்பாங்க. பொண்ணுங்க பசங்கன்னு 18 வயசுக்கு மேல உள்ளவங்க யார் வேண்டாலும் இந்த படத்தை பார்க்கலாம். ஒரு படம் கடைசி வர த்ரில்லிங்காவே கொண்டு போயிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை தாராளமா பார்க்கலாம். இந்த 5 மூவியோட லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஆன்லைன்ல பாக்குறவங்க பாக்கலாம், டவுன்லோட் பண்ணி பாக்குறவங்க பாக்கலாம். இந்த 5 மூவில உங்களுக்கு எந்த மூவி ரொம்ப பிடிச்சிருக்குன்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்டுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும்னு ஷேர் பண்ணுங்க. நாங்க அடுத்த வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.